ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நடிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயும் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல. அப்ப விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு என்ன தெரியும்னு இப்படி ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட வந்துட்டு இருக்க அப்படின்னோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே கத்துக்கிறது தாங்க. நீங்க தான் பறக்கும் போதே இந்த மாதிரி கோல்டன் ஸ்பூனோடி பிறந்திருக்கீங்க, நாங்க என்ன அப்படியா ஒன்னு ஒன்னாதான் கத்துக்க முடியும், அது உங்களை மாதிரி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணும்னு எழுதி இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னோடனே இப்ப விஜய் வந்து கோவப்படுறாரு, தாத்தா கிட்ட நீ வந்து என்ன சொன்னியோ தெரியல, அவர் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னொடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்குதா, நான் சைன் போட்டாதான் ஆபீஸ்ல நீங்களே முடிவெடுக்க முடியும், நீங்க பாட்டுக்கு எனக்கு ஒரு வேலையை தந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்ப விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்னும் 10 மாசம் தான் நீ இருப்பனோடே, அது எனக்கே தெரியுங்க, நான் முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன், நான் உடனே எதையும் தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படிங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஆபீஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இங்க ஆபீஸ்க்கு வந்தோடனே எல்லாருமா வந்து காவேரியை வெல்கம் பண்றாங்க. அப்புறம் விஜய் மட்டும் அவர் பாட்டுக்கு அவர் ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. இப்ப காவேரி வேற வழி இல்லாம பின்னாடியே போய் அவங்க ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ டேபிள்ல இருந்து திங்ஸ் எடுத்து பார்க்கும்போது விஜய் வந்து திட்டுறாரு, இந்த மாதிரி என் டேபிள்ல இருந்து எது எடுத்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வர அங்க இருக்கிற மேனேஜர் வந்து இந்த மாதிரி மேடம் வந்திருக்காங்கல்ல, ஒரு கேக் கட் பண்ணி இல்லாட்டி சின்ன ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது விஜய் பாட்டுக்கு இன்னைக்கு வந்து பிரசன்டேஷன் இருக்குல்ல அதை போய் பாருங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருந்தாரு. இதுல அஜய் வர சிரிக்கிறாரு, நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க, போய் பாருடான்னு சொல்லி அவரையும் திட்டி அனுப்பி விட்டுறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் வந்து அவங்க அந்த வேலையெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்களும் பெயர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இப்ப யமுனா என்ன சொல்லுங்கன்னா, பேசாம நீங்க வந்து கடைக்கு இனிமே பொட்டிக்குன்னு பெயர் வச்சிருங்க, டிசைனர்ஸ்ன்னு சொல்லுங்க உங்களை, அப்போ உங்களுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி தச்சு தாங்க, நான் வித்து தர வேண்டியது என் வேலை, எனக்கு கமிஷன் தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி ஆபீஸ்ல இருந்து வந்துடுறாங்க, வந்து வீட்டுல போய் பாட்டிக்கிட்டையும் அவங்க சித்திக்கிட்டையும் போய் பேச போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிடுசிடுன்னு பேசுறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கீங்க போல, அதனால சாப்பாடு வேற நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்க வெறுப்புல வந்து கசப்பாயிரப்போது, எனக்கு இங்க வேலை இல்லை நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் வந்து டிசைனிங் அவங்க வந்து அவங்க துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் எல்லாம் வச்சு தைக்க ஆரம்பிக்க போகும்போது கங்கா வந்து எங்க என்ன அளவுல தைக்க போறீங்கன்னொடனே, ஓ அளவுக்கு தான் தைக்க போறேன்னொடனே அளவெடுக்காமே தைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, டேப் எடுத்து அளவெடுத்தாதான் அளவெடுக்க முடியுமா, நான் கண்ணாலே அளவு எடுத்துருவேன் அப்படின்னோடனே அப்புறமா அவர் வந்து தைக்க ஆரம்பிக்கிறாரு. கங்கா அங்க போய் வெக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.